அற்புதம் கந்தி, அற்புதமான வரவேற்பை கண்டி. நொந்தேன் கால் நொந்தேன் கடி வழி நடந்தேன், யான் வந்தா தூரம் அடிதன்று கூணால் கறந்தேனு கங்காண்டா காவிரி சொன்னாடா. இருந்தேனுக்கு இங்கிட்டு சபையில கெட்ட அவரத்தின் அத்தைக்கு தேர்மார்க்க காவிரி சொல் நாட்டினே நற்றமில் கற்ற புலவனுக்கு இருக்கிறது மறந்துபட்டு கேட்டா. அவ போன நாட்டிற்கு நான் வந்து உணர்ந்த காட்டிற்கு காட்டிற்கு வந்தவனை இப்படித்தான் வரவேற்கணும் என்று சொல்லி அற்புதமான முறையாளே அரிய சிவன் ஒண்ணு, அது அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்னு சொல்றது புரியாதவர்கள் சொல்லக்கூடிய வாக்கியம். அரிய சிவனும் உண்ணா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விளக்கம், அறியாதவன் வாயில மண்ணுங்கிறதுக்கு விளக்கம் இருக்கு. இப்ப எம்பெருமான் கண்ண பரமாத்மாக கோகுலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் யசோதை வளர்க்கிறாங்க, கோபாலனும் யசோதை. அப்ப மண் அள்ளி திங்கிறார் கண்ணை சிறு திருவிளையாடல். அப்ப அம்மா கிட்ட போய் எல்லாரும் சொல்றாங்க, உன் மையன் மண்ணளி திங்கிறாப்பா அப்படின்னு. தாய் உள்ள முறுக்குமா பார்த்தா என்ன அது சின்ன பிளத்தனமா இருக்கு, சொல் பேச்சு கேட்காத புள்ளியா இருக்க, மண்ணளி திங்கலாமா அப்படின்னு எழுத்து ஒரு அற கண்ணத்துல சொட்டின்னு. அப்பதான் காட்டுறா மண்ணை காட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆன வாய திறந்தாரா எம்பெருமான். அதுல அண்ட சராசரம் அனைத்தும் தெரிந்ததா. அப்ப அவர் எங்க இருந்திருப்பாரு, கண்ண பரமாத்மாவுடைய வாய்க்குள்ள அண்ட சராசரம் அனைத்தும் தெரிந்தது. அப்ப இவர் எங்க இருப்பாரு, அங்கே அறியாதவன் வாயில மண்ணு. யாதவ குலத்தில் பிறக்கக்கூடிய கண்ணன் வாயிலே மண்ணாக இருந்து காட்டியது, அது காட்டினது கோகுலத்துல. அரிய சிவனும் ஒண்ணு அப்படின்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு சிறு விளக்கம் தருவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். நீங்க விளக்கம் கொடுத்தா எதிர்ப்பதமா விளக்கம் கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வரவேறு படித்த உனக்கு முதலில் வாழ்த்து. Yeah.
சாப்பிடுறது நன்று, நன்மை கலாசரிப்பது நன்று, நல்ல குணங்கள் உரைப்பது நன்று, அவரோட இணைஞ்சிருப்பது நன்றுன்ற வகையிலே உன்னை பற்றி அறிந்து தெரிந்து புரிந்து நான் வந்திருந்தாலும் கூட உன்னிடத்தில் ஒரு சில உபரங்களை தெல்ல தெளிவாக உரையாடலாம் என்று நினைக்கிறேன். உரையாடலாமா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து உரை போடலாமா? அங்கிட்டு வரியா, இங்கிட்டு வரீங்க, இங்கிட்டு வரீங்க, வாங்க. வளவளன்னு பேசினா வாழ்க்கை கேடு. வருஷம் ஒரு பிள்ளைய பத்து போட்டா இந்த மாதிரி உடம்புக்கு கேடு. நல்லா இருக்கு உங்க பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நினைச்சு நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. நல்லா இருந்தது இந்த பெருச்சாளிகள், கேட்கவே சுவாரஸ்யமா இருந்தது. இந்த கதையில இருந்து நீங்க என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க தெரியுமா? ஐந்தறிவு ஜீவராசி பெருச்சாளி, பெருச்சாளிக்கு ஈசனுடைய அனுகிரகம் கிடைச்சதுனால சக்கரவர்த்தி பட்டம். செல்ல எல்லாருக்கும் சக்கரவர்த்தி பட்டம் கிடைக்குமா? கிடைச்சது. அப்ப சாதாரண பெருச்சாளிக்கு சக்கரவர்த்தி பட்டம் கிடைச்சிருக்கு ஈசனுடைய அனுகிரகத்தால். அப்படின்னா சாதாரண மாநில பிரிவினத்த எனக்கு அவருடைய மக முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைச்சு நாளைக்கு நீங்களே என் காலில் விழுந்து கும்பிடுற மாதிரி நிலைமை வரும். ஏத்துக்கிறீங்களா? சௌரிய எதுக்கு பேசுறீங்க? வாயில் வரலாம் வசனமா? இல்ல நீங்க தான் எல்லா விஷயம் படிச்சிருக்கீங்க. எப்ப நீங்க ஒரு விஷயத்தை சொன்னதுனால அவன் இறந்து போனானோ அப்படி ஒரு கதையை சொல்லி நான் வர்றதுக்கு முன்னாடியே உள்ள இருக்காங்க அந்த வள்ளியம்மா, அவ வந்து பதில சொல்லட்டும். நான் நிறைய ஏது ஒரு விஷயம் பேசினேன், ஏதாவது நாரதர் வந்து சொல்லட்டும் ஒரு கேள்வி கேட்டேன். ஏதாவது ஏன் எனக்கு தான் தைரியம் இருக்கு. என்னையா படிச்சிருக்கிறீ, உமக்கு என்ன விஷயம் தெரியும், வாங்க பேசுவோம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் உங்களை பேசி அசிங்கப்படுத்துற தைரியம் என்கிட்ட இருக்கு. உங்களால யாரு நாரதர்னு பெரியாள் கீழ்காத்திய ரொம்ப விவரமான ஆளு, விஷயம் தெரிஞ்சாள் அப்படின்னு உலகம் கூட உங்களுக்கு பேரு. இந்த லட்சணத்துல வர்றதுக்கு முன்னாடியே கலை சக்கரவர்த்திக்கு பட்டம் இருந்த லட்சணத்துல இவருக்கு ஒரு புலன குழுமா அதை ஆரம்பிச்சுட்டு சவுடாவில் பேசுறீங்க. நீங்க வந்து என்னட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் கேள்வி கேட்க தைரியமான ஆம்பளையா இருந்தா நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கேள்வி கேட்கணும். அதானே நியாயம், அதானே தர்க்கம். நான் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க எப்ப கேள்வி கேட்டீங்களோ அப்பவே நீங்க எனக்கு பயந்துட்டீங்கன்னு அர்த்தம். தெரிஞ்சா கதைய சொல்லு, வக்காளி மகள தெரியாட்டி என்ன கேள்வி ஆயிருக்கு. நான் உண்ட கேள்வி கேட்டா அத திருப்பி போடு மணியனே. என்ன சொல்லிருப்பேன்னு பாத்துக்க, என்ன சொல்லிருக்கேன்னு பாத்துக்கிறேன். தவிர வந்தவங்க சொல்லட்டும், கேள்வி என்னைக்குமே சிங்கத்தை கோகையில சந்திக்கிறேன். நான் சிங்கமா நினைச்சேன், நீ அசிங்கமா வந்திருக்கிறிய. உன்னை எல்லாம் அடிச்சா நான் சீர்ற பாம்பு அடிக்கிறேன், செத்த பாம்பு அடிக்க மாட்டேன். நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதை பார்க்கணும். உண்மை அங்க ஆகிட்டு இருக்கு. கேள்வி கேட்கல, நீ எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு ஆளாத்தா? நீங்களாம் கம்மா நிறைஞ்சா என்ன கசியும், கம்மா நிறைஞ்சா என்ன கசியும், கம்மா நிறைஞ்சா என்னங்க கசியும்? நம்ம ஊர்ல கம்மா இல்லையா, புறகிற கசியத்தானே செய்யும். மடையை எப்படி வச்சிருப்பாங்க? இப்ப மடைக்கல தூம்புக்கல தண்ணி வரத்தானே செய்யும். புறமுறை கட்டி பார்த்தீங்களா? ஏற்கனவே வெள்ளம் போடணும், முதல்ல அணைய போடணும். அது வெள்ளம் இல்ல வேளாண்மை. நான் அதை சொல்லல, வெள்ளம் வரணும்னா அணை போடணும் தானே. வேளாண்மைக்கும் வெள்ளத்துக்கும் தான் வித்தியாசம் தெரியாதாலும் கிடையாது. நான் என்ன சொன்னேன் உங்களை கேள்வி கேட்கிறேன், இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இது விஷயம் இருக்கு, வர்றாட்ட நான் பேசுறேன், பகிர்ந்துக்கிறோம் சொல்லியிருக்கேன். திருக்கோசூர் நம்பி இப்படி பேசுங்க. சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோசூர் சிவகங்கை மாவட்டத்திற்கே, இந்த பாண்டிய நாட்டில் சிவகங்கை மாவட்டத்திற்குமே ஒரு தனி பெருமை வாய்ந்த ஒரு ஆலயம், திருவரங்கத்திற்கு ஒப்பான ஆலயம் திருக்கோசூர். சௌமிய நாராயண பெருமாள் எல்லாருக்குமே தெரியும். நீ எல்லாம் கேள்வி கேட்கறேன்னு அவ்வளவு பெரிய ஆளோன்னு நீங்க இல்ல,
அங்க பெருமாளுக்கு பேரு சௌமிய நாராயணன் பேரு. பெருமாளுடைய மனைவி இருக்காள மகாலட்சுமி, அவளுக்கு என்ன பேரு சொல்லுங்க பாப்போம். வயங்க ஊருக்கு வச்சு சும்மா கிடக்கு, அவளுக்கு பம்ப கட்டி விட்டு இருக்கணும். பெருமாளுக்கு இந்த பேரு வந்தோடனே பேசுற நீங்க, சரி விடுங்க உங்க வழிக்கு வர்றேன். ஒண்ணு வாக்கியால கட்டு கழுவி அது போக்குறதா விட்டு திருப்பணும். இது உண்மைதானே, கழுங்கிறது அழகு தையுங்கிறது பெண்ணு. திருக்கோசு நம்பிய பத்தி நான் தனியா நின்று பேசினேன், நீ படிச்ச கதை இருந்தா எல்லாரும் சொல்ல வேண்டியதுனே நான் கேக்குறேன். இன்னைக்கும் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள், அவ எந்த ஊர்ல பிறந்தா, எந்த ஊர்ல தோன்றா? இல்லையே, எது அவள் அவள்லன்னு அப்புறம் சூடி குடர்த்த சுடற்கொடியான் சொல்லக்கூடிய அவள் இல்லையே. அப்ப வேற யாரு, யாருன்னு சொல்லுங்க. ஆண்டாள் தான் நான் சொல்றேன். இல்லன்றேனா, இதுக்காக நான் புத்தகத்தை கொண்டு போய் போட்டு போட்டு நிரூபிக்க முடியும். படிச்சதான் சொல்றேன், இல்லன்னா விளக்கம் சொல்லுங்க. இல்லன்னு சொல்றீங்களே, விளக்கம் சொல்லுங்க. என்னங்க நீங்க ஏன் பயப்படுறீங்க? பெருச்சாளியா இல்ல பேச்சாளியா? இல்ல ஏன் பயப்படுறீங்கன்னு கேக்குறேன். இப்ப நீங்க சொல்லிட்டீங்க சௌமிய பெருமாள், சௌவிய நாராயண பெருமாள் திருக்கோஷம், அழகிய சம்பரராஜ பெருமாள் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு கீழே சங்கிலியில கட்டப்பட்ட ஒருத்தர் இருக்க, அங்கே காட்சி கொடுக்கும் பொழுது அம்மா என்ன ரூபத்துல வந்தாங்க, அவளுக்கு பேர் என்ன? நீங்க வந்து இன்றைக்கு பெருமாளை பத்தி பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இன்னொரு விஷயம் எனக்கு அதை விட அதிக ஆசை, அது இன்னைக்கு பெருமாளை பத்தி பேசணும்னா சொர்க்கம் சிவசன்னதியில போயிட்டா சிவ சிவான் இருக்கும், பக்கத்துல அம்பாள் இருப்பாங்க, அம்பாள் சன்னதி அப்படின்னு இருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் வைணவ ஸ்தலத்துக்கு போயிட்டீங்கன்னா பெருமானுடைய ஆலயத்து பக்கத்துல தாயார் சன்னதினு தான் இருக்கும், அம்பாள் சன்னதினு இருக்க. ஏங்க தாயார் சன்னதினு வச்சாங்க, அத என்ன காரணம்? முதல்ல வந்ததுல இருந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மகாவி பெருமாளுடைய கையில இருக்கிறது சங்கம் சக்ராயுதம், சக்ராயுதத்துக்கு பேரு சுதர்சனம் சொல்லிட்டீங்க, சங்குக்கு பேர் என்ன சொல்றீங்க? பாஞ்சசன்யம், பாஞ்சசன்யம் சொல்றீங்க, அதுக்கு பேரே பஞ்சசன்யம் தான். முத பஞ்சசன்யத்துக்கும் பாஞ்சசன்யத்துக்குமே வித்தியாசம் தெரியல. உமக்கள கலை சக்கரவர்த்தி பட்டார் மனிதனுடைய காதுடைய வடிவம் என்னங்க? ஓன வடிவம் தானுங்க அது. என்ன காது? ஓ என்ற அது கடந்த அவங்களோட விளக்கங்கள் இருங்க. நான் உங்களுக்கு காது கேட்குமா கேட்காத? நான் எங்க சொன்னேன் கிருஷ்ண பரமாத்மா பாரதத்திலே பாடல் பக்கம் இருக்கின்ற பொழுது பாஞ்சசன்யம் சொல்லக்கூடிய பஞ்சசன்யம் அஞ்சனா அஞ்சு எல்லாருமே சங்க வச்சிருந்தாங்க. நான் கிருஷ்ணனை தான் சொல்லினேன் தவிர என் பாட்ட மகாவசனா சொல்லல. நீங்க தடுமாறி வந்துருக்கீங்க. நீங்க பேசும்பொழுது ஒரு விஷயம் சொல்றீங்க, அரியன் சிவன் ஒண்ணு, அரி யாதவன் மாயில மண்ணு, இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு கண்ண சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது மண்ணை சாப்பிட்டாரு, அவர் வாயத்திற சுருக்கமா சொல்றேன், வாயத்திறந்தோட உலகம் தெரிஞ்சது. அப்ப கிருஷ்ணன் எந்த உலகத்தில் இருந்தார் அப்படி கேள்வி கேட்டீங்கல்ல. ஆனா நீங்க அந்த பெருச்சாளிகள் ஒண்ணு விட்டு அதுலதான் இப்ப எனக்கு வந்தது கோபம், வந்த கோபம் வர்றது காரணம் அத நீங்க பேசி சரியா? இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, இப்ப அதே மாதிரி உலகானந்த பெருமாள்னு பேர் வந்தது மண்ண ஒரு அடியும் விண்ண ஒரு அடியும் அளந்துட்டாரு, மூன்றாவது அடிக்கு இடத்த மாபலி தன்னுடைய சிரசை காட்டினான்னு சொன்னீங்க, கதை சொன்னீங்கல்ல. இப்ப நான் கேக்குறேன், மண்ண அளந்துட்டா மண்ணில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கு அடக்கம் தானே? ஒரு அடி அளந்தாச்சு,
விண்ண ஒரு அடி இழந்தாச்சு. மூன்றாவது அடிக்கு எங்க இடம்னு கேட்கும் பொழுது, மூன்றாவது அடிக்கு இடம் எப்படி அவனோட தலைய காட்டுவ? மண்ண அழந்துட்டா மண்ணில் நிக்கிற மாமலையும் அதுக்குள்ள சொந்தமாயிடறல்ல. நியாயமான விஷயம், அற்புதமான கேள்வி இது. இப்ப கேள்வியா கேக்குறீங்களா இல்ல விவரம் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேள்வியா கேக்குறீங்களா விவரம் தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறீங்களா? விவரம் தெரிஞ்சுக்கணும்னா அப்ப எனக்கு தெரியாம கேட்டுட்டு இருக்கேன், உனக்கு தெரியுமான்னு பாக்குறேன். இது நல்லா இருக்குல்ல, ஒண்ணு கேள்வியா கேளுங்க, இல்லன்னா உங்களுக்கு விவரம் தெரியலன்னு கேளுங்க. நான் சொல்றேன், மிரட்டி மிரட்டி பெரிய ஆள் மாதிரி காட்டிங்க. கலைகள் 15, 14 கலையில ஒரு கலை சேர்ந்தா 15. நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன், பிரதமை, துவிதிகை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, தவமி, நவமின்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டேன், வளர்ந்தால் பௌர்ணமி, தேய்ந்தால் அமாவாசை இல்லைங்களா? கலைகள் 64 அக்ரவலைக்கலாம் நிகிதம் கணிதம் செகண்ட் வருஷம் ஒப்பிக்கிறதுக்கு வரலங்க. இது கலை என்ன தேவையோ அதை மட்டும் விட்டுருங்க. அடுத்து நான் உங்களை என்ன கேட்கிறேன், நீங்க இப்ப கேட்டது சரியான ஒரு அற்புதமான கேள்வி. ரெண்டு அடியில் அளந்துட்டாரு உலகளந்த பெருமா, ஒரு அடி மண்ணுக்கு போச்சு, ஒரு அடி மண்ணுக்கு போச்சு, இடையில எல்லாமே அவருக்கு ஆட்பட்டது அணி அப்படின்னு கேட்டீங்க. அப்ப எதை அழக்க அவர் வந்தாரு? மண்ணையும் மண்ணையும் அழக்க வந்தாரு இல்லை, அவர் அழக்க வந்தது மாவருடைய ஆணவத்தை. ஆணவம், கண்மம், மாயை, மும்மலம் உண்டு, அவன் மூணு மனமும் சேர்ந்திருந்தது. அந்த ஆணவ மனம் அப்படின்றத அழைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் கண்மம் மேல, மாயை கீழே. இந்த பூமியில நிரந்தர மனம் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கிடையாது, கீழே அளந்துட்டாரு, நிலை அளந்துட்டாரு, மூணாவது அடிக்கை எங்கட இடம். அப்போ ஆணவத்தை அடக்குவோம் அப்படின்னா பாதாள லோகத்துக்கு உள்ள கலனாரு. இவத அளந்ததுடைய விஷயம் உலகளந்த பெருமா. புத்தகத்தை எடுத்து படிக்கும் பொழுது கிருஷ்ணனுடைய வாய்க்குள்ள உலகம் தெரிஞ்சதுன்னு தான் இருக்கு. பூலோகம், உபர்லோகம், ஜனலோகம், மகாலோகம், சத்தியலோகம், அதெல்லாம் சுதலம், விதலம், ரசதலம், தரதலம், மகாதலம், பாதாளம், 14 உலகம் இருக்குல்ல. அவர் காட்டினது ஒரு உலகத்தை தானே, இன்னும் 13 உலகம் இருக்கு. ஏதாவது உலகம் காட்டிருப்பாரு, வாய போடுங்க. நான் கேக்குறேன், எவ்வளவு நேரம் பேசுறது பெரிய விஷயம் இல்ல, என்ன பேசுறது பெரிய விஷயம். இப்ப நாலு விஷயம், ஒரு விஷயமா இருந்தாலும் உபயோகமான விஷயத்தை சொன்னாங்கப்பா, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும். இப்ப நீங்க என்ன விஷயமா இருக்க, இன்னைக்கு அற்புதமான ஒரு பெரும் விழா, ஏகாதசி திதி, சொர்க்கவாசல் திறப்பு விழா தானே. இதை எதுக்காக நாம கொண்டாடுறோம், என்ன காரணத்துக்காக ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்புன்னு புராணத்துல பெருமாளுடைய ஆலயங்கள் எல்லாமே, இது எதனால ஏற்பட்டது? இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லிட்டு கிளம்பு. சொல்லிட்டு கிளம்பவா இல்ல நிக்கவா? ஒழுங்கா சொல்லிட்டீங்கன்னா ஒழுங்கா கிளம்பலாம். சரி, ஒரு சில நேரம் கை அறிக்கதான் செய்யுது, பாப்போம் கையில பதில சொல்லுங்க. தேவையான சொர்க்கவாசல காட்டு உங்க கேள்வி, அவ்வளவுதான். சும்மா ராமத்தை போட்டுக்கிட்டு நாராயணா நாராயணான்னு சொன்னா பத்தாது. உண்மையான நாராயணனுடைய பக்தர் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம்ல. விஷயத்தை நான் சொல்றேன், விவரம் சொல்ல மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும், வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. விஷயத்தை மட்டும் சொல்றேன், பேர் சொல்ல மாட்டேன், விவரம் சொல்ல மாட்டேன். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க கெட்டிக்கார பிள்ளையா இருந்தா எட்டு புரிஞ்சு. எனக்கு ஒண்ணு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும், சரியா சொல்லணும். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடணும். ஒரு முனிவர் ஒரு ஆளா ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து தவம் பண்ணாருன்னு சொல்லக்கூடாது. எந்த முனிவர், என்ன மரம் வேணும்ல? அத சொன்னாத்தான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களே, எனக்கு தான் தெரியுமே. அது சரி, காலையில நம்ம ஊரார்கள் வந்து இருங்க, கொஞ்சம் இருங்க. ஊருக்காரங்க வந்து சொல்றாரு, அவங்க கேக்குறீங்க, காசை உன்னிட்ட காட்டும் ஆனா கொடுக்க மாட்டான். வேண்டாம், மகாலட்சுமியை பார்த்து போயிட்டு போயிருவீங்களா? மகாலட்சுமி சௌரியத்துக்கு போய் சரி, கேட்டகளுக்கு தெரியுமா தெரியாது? வாங்க, என்ன பரமபதம் சொர்க்கவாசல் அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்கிறது. இப்ப சொர்க்கவாசல் திறக்கிறது எதுக்கு அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசி, எல்லா ஏகாதசியும் வருது. மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்றாரு எம்பெருமா இல்லையா? மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, 6 மாச பகல்,
ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆறு மாசம் இரவு இது தேவர்களுக்கு. உங்களுக்கு 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு உங்களுக்கு இல்லைங்களா. அதனாலதான் ஏன் நீங்க சொன்ன மாதிரி கோதையை பாடுகிறாய். நான் அதை ஆரம்பத்துல சொன்னேன், ஆண்டாள்னு சொன்னீங்க நீங்க, நான் கோதைன்னு சொல்றேன், எம்பெருமானே பேரழுவாய் அப்படின்னு பாடுகிறார். ஆண்டாள் பாசுரம் நான் இல்லைன்னு சொல்லல, இல்லையான்னு மறுத்தேன்னா நீங்க அதுக்கு அடுத்த அடி அடிக்கணுங்க. ஆண்டாள் இல்லைங்க கோதை அப்படின்னு நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருமையான பிள்ளைன்னு நினைச்சிருப்பேன். நானு என்ன சொல்றீங்க முதல்ல எடுத்துக்காட்டு ஜெய விஜயன் ரெண்டு பேரு வைகுந்தத்தை காட்டாங்க. அங்க நாலு பேர் போனாங்க. போனவன் நாலு பேர் எப்படி போனான்னா பிறந்த மீனியோட, ஆனால் பாக்குறதுக்கு சிறுவர்களாக இருப்பார்கள். சனகர், சனந்தனர், சனபானந்தர், சனத்குமாரர், சனகாதிய நாலு பேர் போறாங்க. எம்பெருமான பாக்கணும், விட மாட்டேங்க. இது நாங்க யாரு வந்திருக்கோம்னு தெரியாம நீ பண்றீங்கப்பா, பெருமான பாக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்ப முடியாதுன்னு சொல்றதுனால அவரு சாபத்தை கொடுத்துட்டாங்க நாலு பேர். உடனே எம்பெருமான வெளியில வர்றாரு, காட்சி கொடுக்குறாரு. அப்ப ரெண்டு பேரும் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. ஐயா தெரியாம நான் செஞ்சிட்டோம், என்ன செய்யலாம் அப்படிங்கும் பொழுது முனிவன் கொடுத்த சாபம் சாபமே, அதுக்கு விமோசனம் நீ அடைஞ்சுதான் ஆகணும். இப்ப என்ன செய்யற, பிறப்புனா ஏழு உண்டு, நீ ஏழு பிறப்புல என்ன வந்து சரியா, மூன்றே பிரிவுல வந்து சரியா, எது உனக்கு உத்தமம் அப்படின்னு கேட்டார். நான் பார்த்தா வந்து சொன்னா, ஏழு பிறப்பு வரையும் உங்களை விட்டு நாங்க புரிஞ்சிருக்க முடியாது, மூன்று பிறவி எங்களுக்கு போதும் அப்படின்னா, மூன்று பிறவினா நீ எனக்கு எதிரியா இருக்கணும், என் கையால் உனக்கு இறப்பு என்ன ஏற்படணும், ஏழு பிறவினா நீ மோட்சம் அடைஞ்சு வரல அப்படின்னு. நாங்க எதிரியா இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, ஆனா மூணு பிறவில வரணும்னு சொன்னா இது முதல் கதை, இதை விட்டுருங்க. அது இல்லை, நான் சொன்ன வைகுண்ட ஏகாதசி கதை அது இல்லை, இது குருவான வைகுண்ட ஏகாதசினியான்னு சொல்றேன் தெரியுங்களா. குண்டலம் அப்படின்னா என்னங்க, காதலை காதலே அணியக்கூடிய ஆபரணப்பூ. எம்பெருமானுடைய காதில இருக்கக்கூடிய இரண்டு குண்டலங்களாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் பேரத்தான் ஆரம்பத்தில் சொன்ன பேரை சொல்ல மாட்டேன். அது கூட படிக்காம நிக்கிறேன். இவங்க ரெண்டு பேரையும் அழிக்கணும். அழிச்சா அவ செய்த பாவம் புண்ணியம் அனைத்தும் பிறருக்கு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இப்ப எனக்கு என்னை அழிச்சிட்டீங்கல்ல, எனக்கு ஏதாவது வழியை காட்டுங்க அப்படின்னு. அப்பவா எப்ப வர்ற ஏகாதசி 11 திதியில என்ன தேடி வா, உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் போன வழியில் மக்கள் எல்லாம் சென்றால் அவங்க தெரிஞ்சு செஞ்ச பாபமும் தெரியாத செய்த பாபமும் அனைத்தும் விலகி அனைவரும் ஆன்ம சித்தி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்ற சொர்க்கவாசல் திறப்பு விழா. இதுதான் நான் வந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், அவருக்கு குண்டலம்னு அது வைகுண்டம்னு சொல்ல முடியாது தெரியலையா, குண்டலம்னு இவ்வளவு விளக்கம் சொல்லணுமா. ஏதோ 5-2 படுத்தலாம இருக்கு, என்ன வேலை அப்படி நீங்க கேட்டு அதெல்லாம் போயிட்டு போகுது, பேசிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டு ரெண்டு பாட போடுவேன். தொண்டை நாடு நிலம் குறிஞ்சிருக்கா. அப்பா பேரு நம்பி. அம்மா பேரு நங்கை மோகனி. உன்னுடைய பையன் வெள்ளி. அதுக்குடைய நோக்கம் காவல். என்ன காவல்? திணை காவல். யாருக்காக? அது எங்களுக்கு புயற்படும் முருகனுக்காகவும். விட்டு போவோம் Oh
முருகன் நிறைய ஆசை இருக்கு, சொல்றதுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அது ஒரு அஞ்சரை மீனுக்கு வந்து